வணக்கம். மதுமிதாவின் காற்றுவழி, இது உங்களுக்கான சேனல். தமிழின் முதல் நாவல். நாவலுக்கு போவதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் கொடுங்க. பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். புத்தகத்தை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம் 7ஆம் அத்தியாயம். வாசிப்பவர் மதுமிதா. நானும் ஞானாம்பாளும் ஒரு நாள் காலையில் வெளித்திண்ணையில் படித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு பழக்கமான ஒரு ஜோதிட சாஸ்திரியார் வந்து, செலவுக்கு ஒண்ணுமில்லாமல் வருத்தப்படுகிறேன், ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அப்போது கூட இருந்த எங்கள் உபாத்தியாயர் அவரை பார்த்து, சகலருக்கும் சாஸ்திரம் சொல்லி பாக்கியத்தை கொடுக்கிற உமக்கு கஷ்டமுண்டா என்றார். உடனே சாஸ்திரியாருக்கு ஆக்ரோஷம் உண்டாகி சொல்லுகிறார், நாங்கள் உலகத்தை ரட்சிக்கும் பொருட்டு தரித்திர வேஷம் பூண்டு கொண்டு திரிகிறோமே அல்லாமல் எங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டா? நாங்கள் கற்பக விருட்சத்தை வர சொன்னால் வராதா? காமதேனுவை கூப்பிட்டால் அது வந்து நாங்கள் சொன்னபடி கேளாதா? மகாமேருகிரி எங்கள் சுவாதீனம் அல்லவா என்றார். அப்போது அவ்விடத்தில் கட்டியிருந்த ஒரு வேட்டை நாய் சாஸ்திரியாரை பார்த்து குலைத்து கொண்டிருந்தது. அவர் அந்த நாயை பார்த்து, கரடி, புலி முதலிய துஷ்ட மிருகங்களின் வாய்களை மந்திரத்தினாலே கட்டுவிடுகிற நான் இந்த நாயின் வாயை கட்டி அது குலைக்காமலும் கடிக்காமலும் செய்ய மாட்டேனா என்று கையை நீட்டிக்கொண்டும் தலையை ஆட்டிக்கொண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே அந்த நாய்க்கு கோபமுண்டாகி கட்டியிருந்த சங்கிலியை அறுத்து கொண்டு ஒரே பாய்ச்சனார் சாஸ்திரியார் மேலே பாய்ந்து அவர் தேகத்தை பக்ஷணம் செய்ய ஆரம்பித்தது. சாஸ்திரியார் ஐயையோ போனேனே போனேனே என்று கூவத் தலைப்பட்டார். உடனே எங்கள் உபாத்தியாயர் ஒரு களியை எடுத்து கொண்டு நாயை துரத்தி சாஸ்திரியாரை விடுவித்து, மந்திரத்தினால் அந்த நாயின் வாயை கட்டிவிடக் கூடாதா என்று சாஸ்திரியாரை கேட்டார். அவர், ஐயா, நாய் கடித்த உபத்திரவம் பெரிதாயிருக்கிறது, அதற்கு சரியான பரிகாரம் செய்தால் உண்மையை சொல்லுகிறேன் என்றார். உடனே எங்கள் ஆசிரியர் தகுந்த பக்குவம் செய்து வழியை சாந்தப்படுத்தினார். சாஸ்திரியாருக்கு சந்தோஷம் உண்டாகி சொல்கிறார், எங்கள் வித்தையெல்லாம் சுத்தப்பை, உலகத்தில் உதர நிமித்தம் பல பேர் பல வேஷங்கள் பூண்டு கொண்டு ஜீவிக்கிறார்கள், அப்படியே நானும் இந்த வேஷம் போட்டுக்கொண்டு திரிகிறேன். என்னுடைய சொந்த விஷயத்தில் சாஸ்திரம் பழிக்காமல் இருக்கும் போது அந்நியர் விஷயத்தில் கேட்கவும் வேண்டுமா? எனக்கு 4 புத்திரிகள், சாஸ்திர சகுனங்கள் பார்த்து, சாதகங்கள் பார்த்து, பொருத்த நிமித்தங்கள் பார்த்து அவர்களை கல்யாணம் செய்து கொடுத்தேன். அந்த 4 பேரும் அமங்கலியாய்விட்டார்கள். மந்திரங்கால் மதிமுக்கால் என்பது போல என்னுடைய புத்தியை கொண்டு பிழைக்கிறேனே அல்லாது சாஸ்திரத்தை கொண்டு பிழைக்கவில்லை. சகலருக்கும் சுகமும் துக்கமும் கலந்து வருகிறபடியால் நானும் சுகத்தையும் துக்கத்தையும் கலந்து சகலருக்கும் சாஸ்திரம் சொல்லி கொண்டு வருகிறேன். ஆனால் சுகத்தையே யாவரும் விரும்புகிறபடியால் சுகத்தையே அதிகமாக சொல்லி யாவரையும் நான் சந்தோஷப்படுத்துகிறது வழக்கம். இப்போது காலம் விபரீதமாய் போய்விட்டது. நான் ஒருவனுக்கு யோகம் வரும் என்று சொன்னால் அவனுக்கு கஷ்டம் சம்பவிக்கின்றது. சுபிக்ஷ காலம் என்று சொன்னால் துர்பிக்ஷ காலமாய் முடிகின்றது. ஒரு கர்ப்பஸ்திரீயை பார்த்து அவளுக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொன்னாலும் அந்த கர்ப்பம் பொய்யாகி மகோதரமாய் முடிகின்றது. கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை கூட என்னை ஒரு தரம் மோசம் செய்து விட்டது. எப்படி என்றால், நான் நெடுநாளாக ஆசீர்வதம் செய்து வந்த ஒரு பிரபு என்னை அழைத்து கர்ப்பிணியாயிருக்கிற தன் மனைவிக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று கேட்டார். நான் ஆண் பெண் 2ல் 1 தானே பிறக்க வேண்டும் என்று நினைத்து ஆண் குழந்தை பிறக்கும் என்று அவரிடத்தில் தனிமையாக சொன்னேன். அவருக்கு தெரியாமல் அவருடைய மனைவியிடத்திலே போய் பெண் குழந்தை பிறக்கும் என்று அதிரகசியமாக சொல்லி வைத்தேன். கடைசியாய் பிறந்த குழந்தை ஆணுமல்லாமல் பெண்ணுமல்லாமல் அழியாயிருந்தது. சாஸ்திர விஷயத்தில் சகலருக்கும் இருந்த நம்பிக்கையும் நாளுக்கு நாள் குறைந்து விட்டது. இனிமேல் இந்த தொழிலை விட்டு விடுவதென்று நான் யோசித்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய நாயே எனக்கு நல்ல புத்தி கற்பித்து விட்டபடியால் இனிமேல் சாஸ்திரத்தை கட்டி தூரத்தில் எரிந்துவிட சித்தமாயிருக்கிறேன் என்றார்.
அவர் நிசம் சொன்னதற்காக அவருக்கு தகுந்த பிரயோஜனம் செய்ய வேண்டுமென்று எங்கள் போதகர் சொன்னதினாலே அவருக்கு நானும் ஞானாம்பாளும் 10 ரூபாய் கொடுத்து அனுப்பினோம். இவ்விதமாக ஜோசியர் காரியம் ஆசியமாக முடிந்தது. எனக்கு ஜோதிட விஷயத்தில் இருந்த பைத்தியமும் தீர்ந்தது. சாஸ்தியார் போன பின்பு உபாத்தியாயர் எங்களை பார்த்து, சோதிடம் பொய்யென்று அந்த சாஸ்திரியே ஒப்புக்கொள்வதால் இனிமேல் உங்களுக்கு வேறே சாட்சியம் வேண்டுவதில்லை. இனிமேல் வரும் காரியங்கள் நமக்கு முந்தி தெரியாதபடி நம்முடைய நன்மைக்காகவே சுவாமி மறைத்து வைத்திருக்கிறார். இனிமேல் வருகிற துன்பம் நமக்கு தெரியாமல் இருப்பதால் அந்த துன்பம் வருகிற நிமிஷம் வரையில் நாம் துக்கமில்லாமல் இருக்கிறோம். அது முந்தி நமக்கு தெரிந்திருக்குமானால் முந்தியும் துக்கம் பிந்தியும் துக்கம் எக்காலத்திலும் துக்கமாக முடியும் அல்லவா? அப்படி நன்மை வருகிறதும் நமக்கு முந்தி தெரியாமல் இருந்து வந்தால் நமக்கு அதிக சந்தோஷத்துக்கு இடமாகும். அப்படி இல்லாமல் முன்னமே தெரிந்திருக்குமானால் சந்தோஷம் மிகவும் குறைந்து போகும். தீர்க்க தரிசனம் என்பதே இப்போது உலகத்தில் இல்லை. அந்த மேலான வரத்தை எத்தனையோ புத்திமான்களும் இருக்க அவர்களுக்கு கொடாமல் இந்த சாஸ்திரிகளைப் போலத்த சர்வ மூடர்களுக்கும் குடுகுடுப்பைக்காரர்களுக்கும் கோணங்கிக்காரர்களுக்கும் குரத்திகள் முதலானவர்களுக்கும் சுவாமி கொடுத்திருப்பாரா? பின்னும் நமக்கு வருகிற நன்மை தீமைகள் நமக்கு தெரியாமல் இருக்க அசேதன ஜந்துக்களாகிய பள்ளிகளுக்கும் பட்சிகளுக்கும் தெரிந்து அவைகள் நமக்கு தெரியப்படுத்தக்கூடுமா என்று உபாத்தியாயர் செய்த பிரசங்கத்தை கேட்ட உடனே என்னை பிடித்திருந்த சாஸ்திர பேய் பறந்தோடிவிட்டது. எங்கள் கொள்ளைக்கு பின்புறத்தில் இருக்கிற சிங்கார தோட்டங்களின் மதிலுக்கு அப்பால் கொஞ்ச தூரத்தில் ஒரு பால் மண்டபமும் அதற்கு பின் ஒரு விஸ்தாரமான காடும் இருந்தன. அந்த காட்டுக்கு அந்த பால் மண்டபத்தின் வழியாகத்தான் போக வேண்டும். சில காலத்துக்கு முன் அந்த பால் மண்டபத்தில் யாரோ ஒருவன் கழுத்தில் சுருக்கிட்டு கொண்டு இறந்து போனதாகவும் அவன் பிசாசுரூபமாகி அந்த மண்டபத்தில் வாசம் செய்வதாகவும் பின்னும் ஒரு சங்கிலி கருப்பு ஒரு மரத்தில் இருப்பதாகவும் எப்போதும் சங்கிலி ஓசை கேட்பதாகவும் அந்த மண்டபத்துக்கு போன ஆடு மாடு முதலான ஜீவஜந்துக்கள் திரும்பி வராமல் பிசாசுகளுக்கு இரையாகி விடுவதாகவும் ஒரு வதந்தி பிறந்து வெகுகாலமாக அந்த மண்டபத்துக்காவது காட்டுக்காவது ஒருவரும் போக்குவரவு இல்லாமல் நின்றுவிட்டது. ரா காலங்களில் அந்த இடத்தில் பயங்கரமான பல சத்தங்கள் கேட்கிறதும் உண்டு. உபாத்தியாயரிடத்தில் அதை பற்றி தெரிவித்தேன். அவர், மணப்பேயே தவிர வேறு பேயில்லை, நீ என்னுடன் கூட வந்தால் காட்டுகிறேன் என்றார். அவருடைய விவேகமும் தைரியமும் எனக்கு தெரியுமாதலால் வேட்டை நாயையும் கையில் பிடித்து கொண்டு அவரை தொடர்ந்து போனேன். மண்டபம் சமீபித்தவுடனே நான் பயப்படுவேன் என்று அவர் என் கையை பிடித்து கொண்டு நடந்தார். உபாத்தியாயர் கை முன்னே இழுக்க பயம், பின்னே இழுக்க கொலைக்களத்துக்கு போகிறவன் போல திகில் கொண்டு நிர்ஜீவனாய் நடந்தேன். மண்டபத்துக்குள் நுழையும் போது நமனுடைய வாய்க்குள் நுழைவது போல் இருந்தது. நாங்கள் மண்டபத்துக்குள் நுழைந்த உடனே கணக்கில்லாத பல பட்சிகள் கா கூ என்று சப்தித்து கொண்டு புறப்பட்டன. அந்த பட்சிகளுடைய எச்சங்களால் மண்டபத்தில் கால் வைக்க இடமில்லாமல் துர்நாற்றம் எங்கள் குடலை பிடுங்க ஆரம்பித்தது. உடனே காட்டை பார்க்கிறதற்காக மண்டபத்தை விட்டு கீழே இறங்கினோம். எங்களுக்கு முன் எங்கள் வேட்டை நாய் மிருக வாசனை பிடித்து கொண்டு காட்டுக்குள் ஓட ஆரம்பித்தது. அதை கண்டவுடனே நரிகளும் ஓநாய்களும் காட்டு பூனை முதலான பல மிருகங்களும் நாலா பக்கங்களிலும் கத்திக்கொண்டு ஓட தலைப்பட்டன. நாங்கள் போகும்போது ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை பிடித்து தின்று கொண்டிருந்தது. அந்த ஓநாய் மேல் எங்கள் வேட்டை நாய் பாய்ந்து பிடித்து கொண்டு எங்களுக்கு பாத காணிக்கை கொண்டு வருவது போல் எங்கள் முன்பாக ஓடி வந்தது. உடனே உபாத்தியாயர் என்னை நோக்கி சொல்கிறார், இந்த காட்டை பார்த்தால் உலகம் உண்டானது முதல் மனுஷ சஞ்சாரம் இல்லாதது போல தோன்றுகிறது.
யாரோ ஒருவன் துர்மரணமாய் இறந்து போனான் என்கிற பயப்பிராந்தியினால் வெகு காலமாக ஒருவரும் இவ்விடத்தில் சஞ்சரிக்காதபடியால் பட்சிகளும் பல மிருகங்களும் அந்த மண்டபத்தையும் காட்டையும் தங்கள் வாசஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டன. அவைகளால் இரவில் உண்டாகிற சப்தங்களை பிசாசுகளுடைய சப்தங்கள் என்று மௌட்டியமாக நினைத்து கொண்டார்கள். இந்த கானகத்துக்குள்ளே பிரவாசிக்கிற ஆடு மாடுகளை மிருகங்கள் தின்று விடுவதை அறியாமல் பிசாசுகள் தின்று விடுவதாக நினைத்தார்கள். இவ்விடத்தில் இருக்கிற பல வகையான மரங்களின் இலைகள் காய்ந்து போய் காற்றினால் அடிபட்டு கலகலவென்று சப்திப்பதை சங்கிலிக்கருப்பன் என்று நினைத்தார்கள். அறிவில்லாத மிருகங்களும் பட்சிகளும் நிர்பயமாய் வசிக்கிற இடத்தில் அறிவுள்ள மனுஷர் சஞ்சரிக்க பயப்படுவது எவ்வளவு மௌட்டியம் என்று போதித்தார். அதற்கு முன் சோதிடப்பேய் பறந்தது போல் அன்று முதல் மணப்பேயும் பறந்துவிட்டது. அந்த காட்டை எங்களிடத்தில் சாஸ்வத குத்தகையாக ஒப்புக்கொண்டு அதை வெட்டி திருத்தி சாகுபடி செய்து பயிரிட்டு அனுபவிப்பதும் தவிர அந்த மண்டபத்தில் அவரே குடும்ப சகிதமாய் குடியிருந்து வருகிறார். எங்கள் உபாத்தியாயரிடத்தில் நான் பல புத்திகளை கற்றுக்கொண்டது போலவே என் தாயாரிடத்திலும் ஞானாம்பாளிடத்திலும் அநேக நற்குணங்களையும் கற்றுக்கொண்டேன். எந்த காலத்திலாவது அவர்களிடத்தில் கோபம், குரோதம், மூர்க்கம் முதலான துர்க்குணங்களை நான் கண்டதே இல்லை. எப்போதும் அவர்கள் பேசுவது மிருது பாஷையே தவிர கடூர வார்த்தைகளை அவர்களிடத்தில் நான் கேட்டதே இல்லை. அவர்கள் வாயிலிருந்து வருவதெல்லாம் உண்மையே தவிர பொய் என்பது மருந்துக்கு கூட கிடையாது. ஒரு நாள் என் முகத்தை கடுகடுத்து கொண்டு பல்லை கடித்து கொண்டு என் வேலைக்காரனை கோபித்தேன். அப்போது கூட இருந்த ஞானாம்பாள் ஒன்றும் பேசாமல் எழுந்து போய்விட்டாள். பிறகு அவளை நான் கண்டு ஏன் போய்விட்டாய் என்று கேட்க, உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களை பார்த்தால் எனக்கு பயமாயிருக்கிறது, நீங்கள் கோப முகத்தோடு கண்ணாடியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னாள். நான் தனிமையாக போய் கோப முகத்துடனே கண்ணாடியை பார்த்தேன். அப்போதிருந்த கோரம் எனக்கே சகிக்காமல் அன்று முதல் கோபத்துக்கு விடை கொடுத்து விட்டேன். ஞானாம்பாள் எனக்கு இளையவளாயிருந்தாலும் அவளுடைய வினய காம்பீரியமும் நாகரிகமும் சுசீல ஒழுக்கமும் எப்படிப்பட்டவை என்றால், பெரியோர்கள் சமூகத்தில் இருக்கும்போது எவ்வளவு மரியாதையும் சிரத்தையும் உண்டாகுமோ அவ்வளவு மரியாதை அவளிடத்தில் இருக்கும் போதும் என்னை அறியாமலே உண்டாகும். அவள் ஸ்தோஸ்திரை பிரிய அல்ல என்று சில திருஷ்டாந்தங்களால் நான் அறிந்து கொண்டேன். எப்படியெனில், ஒரு நாள் சிங்காரத் தோட்டத்திலிருந்து ஒரு ரோஜா புஷ்பத்தை பறித்து அவள் கையிலே கொடுத்து, உன்னுடைய முகம் இந்த புஷ்பத்துக்கு சமானம் என்றேன். அவள், அந்த புஷ்பம் சீக்கிரத்தில் வாடிப்போவது போல அழகும் சீக்கிரத்தில் அழிந்து போகும் என்றாள். அந்த பூவை உபமானித்தது சரியல்ல, உன் முகம் சந்திரனுக்கு சமானம் என்றேன். அவள் சற்று நேரம் சும்மா இருந்து பிற்பாடு சொல்லத் தொடங்கினாள், சந்திரனுக்கு ஸ்வயம் பிரகாசம் இல்லையென்றும் சூரியனுடைய ஒளியினால் சந்திரன் பிரகாசிக்கிறதென்றும் நாம் புஸ்தகங்களில் வாசித்திருக்கிறோம். அப்படியே மனுஷர்களுடைய வடிவெல்லாம் சூரியனாகிய கடவுளிடத்திலிருந்து உண்டாவதால் அவரே சோஸ்திரத்துக்கு பாத்திரர் என்று சொல்லிக்கொண்டு அப்பால் போய்விட்டாள். அன்று முதல் அவளை சோஸ்திரம் செய்கிறதில்லை என்று பிரதிஜை செய்து கொண்டேன். அதற்கு சில நாளுக்கு பின்பு நானும் ஞானாம்பாளும் வழக்கப்படி சிங்காரத் தோட்டத்துக்கு விளையாடப் போனோம். நான் கொஞ்ச தூரத்தில் புஷ்பம் பறித்து கொண்டிருந்தேன். அவள் ஒரு மரத்து நிழலில் ஒரு சின்ன வாத்திய பெட்டியை வைத்து வாசித்து கொண்டிருந்தாள். அந்த சப்தம் கேட்டவுடனே அவ்விடத்தில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு துஷ்ட காளை அலறிக்கொண்டு சமீபத்தில் இருக்கிற சித்திர மண்டபத்துக்கு ஒரு பக்கம் துரத்த, ஒரு பெரிய ஆட்டுக்கடா இந்த பக்கத்தில் துரத்த ஆரம்பித்தன. இப்படி இரண்டுக்கும் நடுவில் அகப்பட்டு கொண்டு அவள் அவஸ்தைப்படும்போது நான் ஒரே ஓட்டமாய் ஓடி ஞானாம்பாளை தூக்கி சித்திர மண்டபத்து வெளி திண்ணையின் மேல் ஏறிக்கொண்டேன்.
அந்த சித்திர மண்டபத்து திண்ணை அதிக உயரமானதாலும் அதன் படிகள் அந்த பக்கத்தில் இல்லாமல் வேறே பக்கத்தில் இருந்தமையாலும் அந்த சமயத்தில் நான் இல்லாமல் இருந்தால் அவளுக்கு பெரிய அபாயம் நேரிட்டிருக்கும். இந்த சமாச்சாரம் ஞானாம்பாள் மூலமாக எங்கள் இரண்டு வீட்டாருக்கும் தெரிந்து அவர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு செய்த ஸ்தோத்திரம் அபரிமிதமே. இராவணாதி அசுரர்களை நாசம் செய்து சீதையை சிறை மீட்டு கொண்டு போன ராமருக்கு இவ்வளவு பிரதாபம் கிடைத்ததோ, அவ்வளவு பிரதாபம் எனக்கு வாய்த்தது. இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமுக்குங்க. ஆல் கொடுங்கள்.